வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு குட்டி ஃபேமிலி. இனி நம்ம தி கேஸ் ஸ்டடி ஆஃப் வனிடா சீசன் 1 எபிசோட் 11 தான் பார்க்க போறோம். பேக்ரவுண்ட்ல நாய்ஸ் இருந்தா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, ஏன்னா நான் இருக்கிற சைடு அப்படி இங்க நிறைய வண்டிகள் எல்லாம் போகுமா, அதனால கொஞ்சம் நாய்ஸ் வரதா செய்யும். போன வழியில கூட நாய்ஸ் வந்துருந்துச்சு. ஓகே, இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது குட்டி அனிமே வாய்ஸ், அதாவது இது உங்க சேனல். உங்க சேனலுக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணும், அதனால மறக்காம எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க. இந்த மாதிரி நிறைய அனிமே வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் அழுத்தி வச்சிருங்க, அப்பதான் நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோக்கெல்லாம் லைக் பண்ணிருவீங்கன்னு நம்புறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். எபிசோட ஸ்டார்டிங் நம்ம ஹீரோவும் எங்க போயிட்டு இருக்கான், அவன் வேற யாரும் பார்க்க போல, ஜானாவதா பார்க்க போறான். அவனு போயிட்டு இந்த இன்விடேஷன் எதுக்கு நீ வச்ச அப்படி சொல்லி கேக்குறான். அதுக்கு அவன் வந்துட்டு நான் ஒன்று சொல்லி ஆகணும், நம்ம டேட் போகலாமா அப்படி சொல்லி கேட்கறா. இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. இங்க வந்து அமல்யா வந்துட்டு இந்த அட்ரஸ்க்கு வந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறா. நம்ம ஹீரோ யார் கொடுத்தான்னு கேட்க அவளுக்கு தெரியலன்றா. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம நோய் வந்து கீழே விழுந்தான் கட்டிலிருந்து. நம்ம ஹீரோ எங்க போறான், அவன் எங்க போறான்னு கேட்க அது சீக்ரெட் சொல்லிட்டு அவன் போயிடுறான். இப்ப இருந்தா ஃபர்ஸ்ட் நடந்த சீன் நடந்திருக்கு, என்ன டேட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா நம்ம டேட் தான் போக போறோம். அது மட்டும் இல்லாம நீ என்னையும் காப்பாத்திருக்க, மாஸ்டர் லூக்காவையும் காப்பாத்திருக்க, அது மட்டும் இல்லாம நிறைய கருசு பேரையும் சேவ் பண்ணுடைய பவர் வச்சு நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ற, நிறைய பேர் வந்து காப்பாத்துற. அது மட்டும் இல்லாம இந்த டே அண்ட் நைட்டு உன்னை பத்தி நான் யோசிச்சு நான் உன் மேல லவ் வந்துருச்சு அப்படிங்கிறா. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா அவள் வந்துட்டு இதான் அவனை பத்தி தெரிஞ்சுக்கான கரெக்டான வழி அப்படி சொல்றா. என்னன்னு பாத்தீங்கன்னா பிளான போட்டிருக்காங்க. அப்புறம் இவ்வளவு பாத்தீங்கன்னா ஒருவேளை உண்மையாவே மேல எனக்கு லவ் வந்துடும் அப்படி சொல்லி யோசிச்சுட்டு அவன் பின்னாடியே போறா. இதை பார்த்து ஒருத்தன்ட்டு ஒரு ஹாஃப் விச்சும் ஒரு ஹியூமன் வந்து லவ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம டொமி உட்காந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது அவளும் நான் அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற. அப்ப டக்குனு ஒரு கார் வருது. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஜானை வந்து காப்பாத்திடுறான். அவளும் என்னை மன்னிச்சிருன்னு சொல்ல அவன் வந்துட்டு இனிமேலாச்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிடுறான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவளுக்கு ஒரு லவ் வர மாதிரி காட்டுறாங்க. இவங்களும் என்னடா நடக்குதாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அவளோட கையை பிடிச்சிட்டு எங்கேயும் கூட்டிட்டு போறான். இங்க வந்து பாத்தீங்கன்னா இவன் ரொம்ப ஷையா ஃபீல் பண்றா. அப்புறம் அப்படியே கட் பண்ண இங்க நம்மளோட நோய் வந்து பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்க ருத்துன் வந்து அங்க வந்துடுறாரு. அவரும் நல்லா ட்ரீம் வந்துருக்கு போல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போய் சாப்பிடுறாங்க. இந்த டேட்டிங் ஹோட்டல் வந்து 17th century இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் பிளேஸ்னே சொல்லலாம் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்கு நான் உங்க கூட பேசணும்னு சொல்லிதான் வந்தேன். வானிட்டஸ் இருந்தானா அவன் ஹியூமனை பத்தி பேசவே விட மாட்டான், அதனால தான் நான் உங்க கூட பேசணும்னு நினைச்சேன் அப்படிங்கிறது. இவர் வந்து ஹியூமன்ஸை பத்தி பேசுறதுக்காக வானிட்டஸ் இல்லாத போது இவங்கிட்ட வந்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. ஒன்று ஒரு கொஸ்டின் கேட்கணும், வானிட்டஸோட பாஸ்ட பத்தி உனக்கு ஏதோ ஒன்று தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்புறம் இவரும் நீ ஒரு குழந்தை ஒரு ஸ்னாப்லெஸ் ஒன்று அவரும் நீ தனியாக இருக்கிறது தான் உண்மையில இன்ட்ரெஸ்ட் வரது எனக்கு காரணம் அப்படின்னு சொல்ல இவனு வந்துட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும் என் டீச்சர் வந்து வேம்பையர் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு ஆக்சுவலாக அவன் வேம்பையர் தான், அது மட்டும் இல்லாமல் அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி இவர் சிரிக்கிறாரு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜானவும் இப்போ எனக்கு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிக்கவே முடியல, என்னோட ஹார்ட் வந்து நல்லா ரைஸ் ஆகுது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ என்னோட டியூட்டியை அவங்க டேட் பண்ணுறதை பார்க்குறதா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் அவ்வளோ பார்த்தீங்கன்னா என் கையை விடு என் கையை விடுன்னு சொல்லி கத்திக்கிட்டே போறா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு உனக்கு இப்போ நடக்க தெரியாது அப்படின்னு சொல்ல என்னால் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ யோசிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கழிச்சு நீங்கள் செல்ஃபிஷாக இருந்தாலும் இவன் மேலே எனக்கு ஏதோ ஒரு இது வருது, நான் என்ன மேடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற. ஹீரோ வா அந்த பேரிஸ் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்ல இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான், ஆனால் மாஸ்டர் லூக்கை வந்து அதுக்கு பர்மிஷன் தரமாட்டாங்க அப்படிங்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு இது உன்னோட நாள், நீ எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமா போயிட்டு எல்லாத்தையுமே சுற்றி காமிக்கிறான். அவளும் பார்த்தீங்கன்னா இது என்ன அது என்னன்னு கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறா. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சலிக்காமல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவளுக்கு சொல்லித்தராரு. அவள் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வெளியே வந்ததில்லை, மாஸ்டர் லூக்கை விட்டதும் இல்லை. அதனாலேயே பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுறா. இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்றா, ஜாலியாக சுற்றுறாங்கல்ல. இவ்வளோ ஐயோ நான் எதுக்கு வந்து மறந்துட்டேன், எல்லாத்தையும் நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோ ஸ்நாக் கொடுக்க அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் மறுபடியும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டு இவங்களும் இதெல்லாம் ரொம்ப போரிங்காக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மணிக்கூண்டு மாதிரி இருக்கு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெல் அடிக்குது, அது என்னன்னு சொல்லி கேட்குறா. அது வந்து ஒரு டவர். நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு எங்கே போகிறான், அவளும் எங்கே போகிறேன்னு கேட்க நான் நீ கூப்பிடுமா திரும்ப வந்துடுவேன் அப்படி சொல்லிட்டு போகிறான். நம்ம நோய் பார்த்தீங்கன்னா இது சொல்லாமல் வேணாமன்னு தெரியல, அதுக்கு அவர் வந்துட்டு நீ சொல்லுப்பா இது மைண்டில் வச்சுக்காத நான் ஒரு டீச்சர் மாதிரி அப்படிங்கிறாரு. நம்ம நோய் வந்துட்டு உங்க கூட பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷம், அது மட்டும் இல்லாமல் உங்க கூட பேச நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கீங்க, பீப்புள்ஸ் மாதிரி இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க. அப்புறம் அவரும் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு டீச்சராக இருந்தேன், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேம்பேரும் ஹியூமன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தாங்க. ஏசையிலேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் பாடம் சொல்லி தந்துருந்தேன், அவங்களுக்கும் வந்து அந்த வேம்பேஸை பற்றி நாலேஜ், அப்புறம் வந்து அவங்களுக்கான பிரைட் ஃபியூச்சர் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க வந்து ஒரு நாள் செத்துட்டாங்க. அவங்க செத்துட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட இவங்க வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க, நம்மளோட நோய் வந்துட்டு அது ரொம்ப வலிக்கும்ல அப்படி சொல்லி கேட்குறான். அதுக்கு அவர் ஆமாம் நான்
அவங்க கூட இருந்த ரொம்ப சந்தோஷமான நாள் அப்படி சொல்றாரு. அப்புறம் அவரும் நீ அந்த கிட்ஸ் மாதிரி தான், உங்ககிட்ட வந்து நிறைய பேர் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்ல, இவனும் வானிட்டஸ் மாதிரி சொல்றீங்களா, வானிட்டஸ் நீ சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவன் வந்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணதை ட்ரை பண்ணுவான் அப்படின்னு சொல்ல, இவன் வந்துட்டு அவன் கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணணும் நினச்சதே இல்லை. அவன் வந்து வேம்பேர்ஸும் ஹியூமன்ஸும் ஒரே மாதிரி தான், அவங்க வந்து கொஞ்சம் செல்ஃபிஷான கிரேச்சர், ஆனால் வந்து அவன் கொஞ்சம் நல்லா வந்தா அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அவரும் கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு நீ வேம்பேர்ஸையும் ஹியூமன்ஸையும் பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கேட்கறாரு. அப்படி இங்கே கட் பண்ணி காமிக்கிறாங்க. அவளும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்த விஷயத்தை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை லவ் பண்ணிடுவான்னு சொல்லி யோசிக்கிறா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ட்ரைனிங் எடுத்தாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷம், உங்கூட இருந்தப்போ தான் தெரிஞ்சு உன்னோட இன்னொரு சைடு என்னென்னு. இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வான்டாஸை பேசுகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கான். எப்படி சொல்கிறதுன்னு தெரில, யூஆர்னு சொல்லிட்டு நீ அப்படி சொல்லி யோசிக்கிறா. அவளோட கையில் பார்த்தீங்கன்னா அப்படி நடுங்குது, ஏதோ அவன்கிட்டயே பேசுகிற மாதிரி இருக்குது. டக்குன்னு நம்ம ஹீரோ பின்னாடி வந்துட்டு நீயும் ஒரு ஃபேன்சியான பொண்ணு தான் அப்படின்னு சொல்ல, அவள் வந்து பார்த்தீங்கன்னா அலறிடுறா. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இது உனோட ட்ரூ ஃபீலிங் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை 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 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது சும்மா விளாட்டுக்கு பேசிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா கதறா. இந்த நேரம் பார்த்து அங்கே ஒரு பையன் அடிப்பட்டு கிலோ வந்து நம்மளோட ஜானிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ நடக்குது, ஏன்னா அவங்க பிளட்டை பார்த்துட்டாங்களே. அந்த பையனும் இவங்க கண்ணு ரெட்னு சொல்ல அங்கிருந்த ஒருத்தர் இவ வந்து வேம்பையர் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இப்போ நம்ம ஹீரோ ஜானே கடிக்க போகும்போது அவரோட கை வச்சு தடுத்துறாரு. அப்போ அவங்க ஒரு ஸ்மோக் மாதிரி வருது, அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் போட்டிருக்காங்க, அவங்க கண்காணிச்சிட்டு இருந்தாங்களே. அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு அப்படியே போயிடுறாரு. இவர் பார்த்து பார்த்தீங்கன்னா வேம்பையர்ஸு ஹியூமன்ஸை பற்றி என்ன நினைக்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி நம்மளோட நோவே சொல்கிறான். அதுக்காக இருந்துட்டு உனக்கு புரியல, நீ வந்து மனுஷங்க செய்யிருக்கியா, நீ வேம்பையர் செய்யிருந்துட்டு வேம்பையருக்கு எனிமையாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அதுக்கு அவனு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பக்கமும் இல்லை, நான் வந்து வேம்பையர் கிடையாது ஹியூமன் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் எனக்கு யாருமே எனிமிஸ் கிடையாது அப்படிங்கிறான். நான் வந்து வேம்பையர்ஸும் ஹியூமன்ஸும் ஈவனாக தான் லைக் பண்ணுவேன் அப்படிங்கிறான். அப்புறம் அப்படி சொல்ல அவர் வந்துட்டு நீ உன்னோட டெஸ்ட்ல ஃபெயில் ஆகிட்டே நோவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோவே பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது, அவர் வந்து நம்ம நோவே கழுத்தை கடிச்சிடுறாரு. நம்ம நோவையோட கழுத்தை கடிச்சு ரத்தத்தில் உரிய இங்கே பார்த்தோம்னா நம்மளோட ஹீரோவும் ஜானையும் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க. நம்ம ஜானை வந்து நம்ம ஹீரோட கையை நக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி நான் வந்து கேட்டிருக்கேன் நீ ஒரு கர்ஸ் பேரியரா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவன் வந்துட்டு நான் நீ சார்லெட்டனை பார்த்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவளும் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாம நான் அப்படி சொல்லிட்டு திக்கிட்டு இருக்கா. அப்புறம் அவனும் பார்த்தீங்கன்னா நீ என்ன நினைக்கிற மற்றவங்களை பற்றி அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்க, அவன் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நீ வந்து எனக்கு உன்ட்ட நான் ப்ராமிஸ் பண்ணித்தரேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கீழே படுக்க போட்டுட்டு உன்னோட காலர் இருக்குது தெரியுமா அந்த காலர் வேலை கழட்டி விட்டுறா. நம்ம ஹீரோ வந்துட்டு அப்போ நான் வந்து உனக்கு ஒரு ரிவார்டு மாதிரி அப்படி தானே அப்படிங்கிறா. அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட பிளட்டை கடிச்சு கடிச்சு குடிக்கிறா. கிட்ட நம்மளோட ஹீரோட பிளட்டை எல்லாத்தையுமே உறிஞ்சு குடிச்சிருவா போல, எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் சொல்லிட்டு குடிச்சுக்கிட்டே இருக்கா. அப்புறம் அவதான் நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்னோட இதையும் வந்து நானே இழந்துட்டேனே, என்னோட சுயரூபத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. என்னால் மாஸ்டர் லூக்காக வேற காப்பாற்ற முடியுமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடறா. ஹீரோ ஜானே நீ கர்ஸ் பேர் என்னன்னு தெரியாது, ஆனால் நான் உன்ட்ட ப்ராமிஸ் பண்ணித்தரேன் அந்த மாதிரி எதுவும் நடந்துச்சுன்னா நான் உன்னை வந்து கில் பண்ணிடுவேன், அது மட்டும் இல்லாமல் உனக்குள்ளே இருக்கிறத நான் கில் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கட்டிப்பிடிக்கிறான். இந்த எபிசோட் அப்படியே முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட நான் குறிச்சு சிக்கல் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தேன். இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்குறீங்க நம்ம ஹீரோக்கு வந்து என்ன ப்ரோ பவர் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோக்கு அவ்வளோக்கா பவர் இல்லை, ஆனால் நம்மளோட அந்த வெள்ளத்தலையே நோவே அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பவர் இருக்குது. நம்ம ஹீரோக்கு அந்த புக்கு தாங்க இம்பார்ட்டன்ட், அவனுக்கு வந்து அந்த புக்கில் தான் பவர் நிறைய இருக்குது. அதனால் கர்ஸ்பேரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடைக்கிதான் முடியுமே தவிர மற்ற எதுவும் பண்ண முடியாது. அவனுக்கு வந்து பவர் இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. அது வரைக்கும் பாய்.